ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் ஃபங்க்ஷன், நல்லா கவனிங்க. நமக்கு தேவையான ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இஃப். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 80% இல்லை 80% மேலேயோ ஸ்கோர் பண்ணி இருந்தார்னா அப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. எஸ், இல்லை 80% கீழே தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. நோ. ஸோ அப்போ நமக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னது? இஃப். ஸோ இஃப் ஃபங்க்ஷனில் நமக்கு மூணு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா லாஜிக், செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ட்ரூ, அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபால்ஸ். இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவையான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தேவையான கண்டிஷன் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், லாஜிக்கில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு தேவையான கண்டிஷன் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் 80 or 80 above எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போது இந்த செல்லில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80% இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 80 or 80% மேலே எடுத்திருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன ரிசல்ட், ஐ மீன் ஸ்காலர்ஷிப் உண்டு. எஸ் இல்லையா. ஸோ அப்போ அந்த ட்ரூவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம டபுள் கோட் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் நம்பர் தான் கொடுக்குறீங்க, நியூமரிக்கல் வேல்யூ தான் கொடுக்குறீங்கன்னா டபுள் கோட்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ எஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, ஃபால்ஸ். ஸோ அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் 80% கீழே எடுத்திருக்காருன்னும் போது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஸோ அப்போது நோ அப்படிங்கிறத கொடுத்து டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு எஸ் ஆர் நோ, யார் யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் உண்டு அண்ட் யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா சம்இஃப்எஸ். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு சின்ன டேட்டா செட் இருக்குது. இதில் ஒரு எம்ப்ளாயி எந்த ரீஜனில் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் அதோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறது இருக்குது. பட் நல்லா கவனிச்சிங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிற எம்ப்ளாயி நார்த் ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு, சவுத் ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு, ஈவன் ஈஸ்ட் ஈவன் வெஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு. பட் இப்போ எனக்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக இந்த எல்லா சேல்ஸ் வேல்யூவோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அவசியம் இல்லை. அப்படி தான் தேவை, டோட்டல் அமௌண்ட் தான் எனக்கு வேணும்னா கம்ப்ளீட்டாக இந்த டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் டி ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அங்கே சம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ சம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் சேல்ஸ் வேல்யூவோட அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டில் இருந்து ராஜேஷோட டோட்டல் அமௌண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா சம் ரேஞ்ச். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஆட் பண்ணி தேவைப்படக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது, டோட்டல் சேல்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்ச். அப்போ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். இப்போ கமா கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. நம்ம எதை பேஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், ராஜேஷ் அப்படிங்கிற எம்ப்ளாயை பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ராஜேஷ் அப்படிங்கிற இந்த நேம் இந்த டேட்டா செட்டில் எந்த ரேஞ்சில் இருக்குது, எம்ப்ளாயி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அப்போ இதுதான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. ஓகே, நல்லா கவனிங்க, எம்ப்ளாயி ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு, பட் எம்ப்ளாயி யாருங்கிறத நம்ம செலக்ட் பண்ணல. அதாவது க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், பட் க்ரைட்டீரியா என்னங்கிறத செலக்ட் பண்ணல. பட் நாம் யாரை பேஸ் பண்ணி தேடுறோம், ராஜேஷை பேஸ் பண்ணி தான் தேடுறோம். அப்போ க்ரைட்டீரியா என்னது, இதுதான். ஓகே, ஸோ அப்போ கமா கொடுத்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, க்ரைட்டீரியா என்ன. ஸோ அப்போது ராஜேஷ் அப்படிங்கிறது தான் க்ரைட்டீரியா. நல்லா கவனிங்க, நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம், ராஜேஷ் அப்படிங்கிறத டபுள் கோட் கொடுத்து ராஜேஷ் அண்ட் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம். இல்லை ராஜேஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை ஆஸ் எ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை நல்லா கவனிச்சு பாருங்களேன். சம் ரேஞ்ச் என்னங்கிறத கொடுத்தோம், க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்னங்கிறதையும் கொடுத்தாச்சு, க்ரைட்டீரியா என்னங்கிறதையும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆர்குமெண்ட் வருது பாருங்கள், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2, க்ரைட்டீரியா 2. இதை விட்டு அடுத்து என்ன வரும், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3, க்ரைட்டீரியா 3. ஸோ இப்படி மல்டிபிள் க்ரைட்டீரியா, மல்டிபிள் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய
ஒரு ஃபங்க்ஷன் தான் சம்எஃப்எஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா இந்த டோட்டல் செட்லேருந்து, டேட்டா செட்லேருந்து ராஜேஷோட மொத்த டோட்டல் சேல்ஸோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ஆட் பண்ணணும், அதாவது ராஜேஷ் வந்து 400 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கார் இல்லையா, அந்த டோட்டல் சேல்ஸோட அமௌண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ கவனித்து பாருங்கள், ராஜேஷ் வந்து இங்கே வந்து 400 மேலே எடுத்திருக்காரு, இந்த இடத்துல 400 மேலே எடுத்திருக்காரு, பட் இங்கே பார்த்தோம்னா 400 கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்குது, அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா 400 கீழே தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த டோட்டல் டேட்டா செட்டிலிருந்து ராஜேஷ் வந்து 400 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் இல்லையா, எங்கே இருக்குது இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான். ஸோ அப்போ இதை மட்டும்தான் நமக்கு இப்போ ஆட் பண்ணி வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் அதே ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, கமா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 இருக்கு இல்லையா, அதில் ஆர்டர்ஸ் டேக்கன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இந்த ரேஞ்சில் நமக்கு க்ரைட்டீரியா என்ன, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 400 இல்லையா, அதாவது 400 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ அந்த செல்லோட ரெஃபரன்ஸை நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா, இப்போ கவனித்து பாருங்கள், கரெக்டாக இந்த ரெண்டு டோட்டல் சேல்ஸோட வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இங்கே நமக்கு ஆஸ் எ ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே டேட்டா செட்டை ஆஸ் எ எக்ஸாம்பிளாக வச்சு கவுண்டிஃபஸ் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க, Countifs ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் ரேஞ்சில் இருந்து நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை கவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் Countifs. ஒரே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மல்டிபிள் ரேஞ்ச். ஓகே, ஸோ அப்போது ஈக்குவல் டு Countifs. ஸோ நல்லா கவனிங்க, Sumifs யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த Sumifs-க்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற Countifs-க்கும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னென்னா, ஆர்குமெண்ட்டை நல்லா கவனித்து பாருங்களேன், Sumifs ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் போது அதில் சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, பிகாஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நமக்கு சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது வரல, பிகாஸ் நம்ம இங்கே ஆட்லாம் பண்ண போகிறதுல வெறும் கவுண்ட் தான் பண்ண போகிறோங்கிறதுனால Sumifs ஃபங்க்ஷனில் நம்ம என்ன ஆர்குமெண்ட் பார்த்தோமோ அதே தான், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 க்ரைட்டீரியா 1, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 க்ரைட்டீரியா 2. ஓகே, ஸோ அப்போ அதை மட்டும் கொடுத்தாலே போதும், நமக்கு கவுண்ட் பண்ணி அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நமக்கு ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணணும், ஒன்று ஈஸ்ட் ரீஜனை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணணும், இன்னொன்று ஆர்டர்ஸ் டேக்கனை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 நம்ம ரீஜனோட கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிடலாம், பிகாஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம், எதை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம், ஈஸ்ட் இல்லையா. ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் பிகாஸ் நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம், பட் இன்னும் க்ரைட்டீரியா என்ன, அதாவது ரீஜன் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு, பட் எந்த ரீஜனை பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம க்ரைட்டீரியா 1 என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். இப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஈஸ்ட் வந்து எத்தனை இருக்குது, 3 அப்படிங்கிற கவுண்ட் வந்தாச்சு. பட் நமக்கு ஈஸ்ட் ரீஜன் 300 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்த அந்த குறிப்பிட்ட கவுண்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்போ இதே ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். ஸோ கமா கொடுத்தோம்னா என்னது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. ஸோ ஆர்டர்ஸ் டேக்கன் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் 300 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்த அந்த குறிப்பிட்ட ஈஸ்ட் மட்டும்தான், அந்த ரீஜன் மட்டும்தான் நம்ம கவுண்ட் ஆகணும். ஸோ அப்போ ஜஸ்ட் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா, அப்படி பாருங்கள், 2 தான், பிகாஸ் ஸோ ஈஸ்ட் இருக்குது, ஸோ எங்கெல்லாம் ஈஸ்ட் இருக்குது, ஸோ 3 ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா 300 ஆர்டர்ஸ்க்கு மேலே எடுத்தது பார்த்தோம்னா 2 ரீஜன், ஐ மீன் 2 எம்ப்ளாயி மட்டும்தான். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் கவுண்ட் பார்த்திங்கன்னா 2. ஸோ இப்படி மல்டிபிள் ரேஞ்சிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுக்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், Countifs ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று வந்து Vlookup அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா இஃப் எரர். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு சின்ன டேட்டா செட் தான், பட் இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய டேட்டா செட் இருக்குது, அதில் நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, Vlookup யூஸ் பண்ணலாம். ஸோ Vlookup அப்படிங்கிறது வெர்டிக்கல் லுக்கப். இப்போ இங்கே இருக்கிறது ஒரு பெரிய டேட்டா செட். ஓகே, எனக்கு இதில் பார்த்திங்கன்னா ஹென்ரி அப்படிங்கிற எம்ப்ளாயி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சேல்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்போ இந்த செல்லில் நம்ம எந்த எம்ப்ளாயோட நேமை என்டர் பண்ணாலும் அந்த எம்ப்ளாயோட டோட்டல் சேல்ஸை எனக்கு இந்த பெரிய டேட்டா செட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம Vlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு Vlookup. ஸோ Vlookup அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெர்டிக்கல் லுக்கப். ஸோ நம்ம டேட்டா வந்து வெர்டிக்கல் ஆர்டரில் இருக்குது, அதிலிருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னும் போது Vlookup யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டேட்டா ஹாரிசோண்டலாக இருக்குது, அதிலிருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா Hlookup யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, Vlookup ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னது, லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் லுக்கப். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, லுக்கப் வேல்யூ, எதை தேடுறோம், நாம் எதை தேடுறோம், ஹென்ரிங்கிற எம்ப்ளாயி தான் தேடுறோம். அப்போது ஹென்ரிங்கிற நேம் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது, இதை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, டேபிள் அரே.
நாம் தேடுற ஹென்ரியாக இருக்கட்டும் இல்லை ஹென்ரியோட டோட்டல் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லா டேட்டாவும் எங்கே இருக்குது இந்த கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சில் தான் இருக்குது இல்லையா. அப்போ டேபிள் அரே அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் கம்ப்ளீட் டேட்டா செட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கமா கொடுத்தோம்னா தேர்ட் ஆர்குமெண்ட் என்னது, காலமோட இண்டெக்ஸ் நம்பர். நல்லா கவனிங்க, ஹென்ரியோட என்ன தேவை, டோட்டல் சேல்ஸ் தான் தேவை. ஸோ அப்போது இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா ரேஞ்சில் டோட்டல் சேல்ஸுங்கிற இந்த ரேஞ்சு எத்தனாவது காலமில் வருது, ஃபோர்த்து காலம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தோம்னா எம்ப்ளாயி நேமு, செகண்ட் காலம் ரீஜன் இருக்குது, யூனிட்ஸ் ஆர்டர் தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம் தான் என்னது டோட்டல் சேல்ஸ். ஸோ அப்போ ஹென்ரியோட டோட்டல் சேல்ஸ் தான் நமக்கு வேணும்னா அப்போ டோட்டல் சேல்ஸ் ஃபோர்த்து காலமில் இருக்குது. ஸோ அப்போது காலமோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும்தான் கேட்குறாங்க, அப்போ ஃபோர் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ கமா கொடுத்தோம்னா ரேஞ்சோட லுக்கப். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டான மேட்ச் வரணுமா இல்லை எக்ஸாக்டான மேட்ச் வேணுமா அப்படிங்கிறது தான், நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் தான் வேணும். ஸோ அப்போ டவுன் ஏரோ கொடுத்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் டேப் கொடுத்து அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா அப்போ ஹென்ரியோட டோட்டல் சேல்ஸ் என்ன ஸோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இல்லை இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லில்லி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, லில்லியோட டோட்டல் சேல்ஸ் என்னென்னு வந்தாச்சு. இல்லை நோயல் கொடுக்குறோம்னா நோயலோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறதும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ நான் வேறு ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், லைக் ஜார்ஜ் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். பட் ஜார்ஜ் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே கவனிச்சு பாருங்கள், நோ வேல்யூஸ் அவைலபிள் அப்படின்னு வந்தாச்சு. காரணம் என்னென்னா இந்த டேட்டா செட்டில் ஜார்ஜ் அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனால் எனக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா நோ வேல்யூஸ் அவைலபிள் அப்படிங்கிற இந்த எரர் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அப்போது எரர் எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் இந்த கம்ப்ளீட் இந்த வி லுக்கப் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த இஃப் எரர் ஃபங்க்ஷனில் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது வேல்யூ, அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது வேல்யூ இஃப் எரர். ஓகே, இந்த வேல்யூங்கிற ஆர்குமெண்ட்டில் நம்ம வி லுக்கப் என்ன பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ இஃப் எரர், அதாவது எரர் வந்துச்சுன்னா அப்போ என்ன வேல்யூவை காமிக்கணும், என்ன டெக்ஸ்ட்டை காமிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கமா கொடுத்து என்ன பண்ணலாம்னா நத்திங் ஃபவுண்ட் இல்லை நாட் அப்ளிகபிள் என்ன வேணுமோ கொடுக்கலாம். ஓகே, ஸோ நத்திங் ஃபவுண்ட் அப்படிங்கிறதே நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, டபுள் கோட் கொடுத்தீங்க, டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம டபுள் கோட் கொடுக்குறோம். நீங்கள் நம்பர் வேல்யூ எதாவது கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்லாம் கொடுக்க வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ அப்போது நாம் சர்ச் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணுற ஒரு நேம் வந்து இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே எரர் வர்றதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஸோ அப்போ அதை ஈஸியாக பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா சம் ப்ராடக்ட். பேரை நல்லா கவனித்து பார்த்திங்கனாலே சம் ப்ராடக்ட் ரெண்டு வார்த்தை. ஸோ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிப்புள் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிப்புள் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் சம் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்க்கும் போது அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வேலையும் இந்த ஒரே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பார்க்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் அந்த டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை. பட் அந்த டோட்டல் அமௌண்ட்டை நான் கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ரேட்டு இன்டூ என்னது குவான்டிட்டி, இதெல்லாம் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணி அண்ட் இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்து சம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம் ஆட் பண்ணோம், பட் இந்த ரெண்டு வேலையும் யார் செய்வான்னா சம் ப்ராடக்டே செஞ்சுருவார். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த டோட்டலை கெட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். ஓகே, சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதில் அரே ஒன் அரே டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் அரே ஒன் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கமா கொடுத்து அரே டூ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் போதும், நமக்கு வேலை முடிஞ்சது. டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா கன்கேட்டனேட் அண்ட் டெக்ஸ்ட் ஜாயின். ஸோ மல்டிப்புள் செல்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை சிங்கிள் செல்லில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம கன்கேட்டனேட் டெக்ஸ்ட் ஜாயின் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது நல்லது, பட் கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஈக்குவல் டு கன்கேட்டனேட். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும் போது நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியணும். ஸோ கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஸோ ஆர்குமெண்ட்லாம் ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் 1, 2, 3, 4. ஸோ இப்படி தான் ஆர்குமெண்ட், நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய மல்டிபிள் டெக்ஸ்ட் எல்லாம் எங்கே இருக்கோ அந்தந்த செல்லெல்லாம் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டில் செலக்ட் பண்ண வேண்டிதான். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் கமா கொடுத்து டெக்ஸ்ட் 2 மிடில் நேம் அண்ட் டெக்ஸ்ட் 3 லாஸ்ட் நேம். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்ச மாதிரி கம்பைன் பண்ணி வந்துருச்சு, பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்பேஸோடு பார்த்திங்கன்னா வரல.
ஸோ இதுதான் கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல். ஓகே, ஸோ ஸ்பேஸ் வேணுங்கிற பட்சத்தில் நாம் டெக்ஸ்ட் டூங்கிற ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ணோம், மிடில் நேம் கொடுத்தோம் இல்லையா, அப்படி கொடுக்காம நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் கூட நீங்கள் எப்படி கொடுக்கணும், டபுள் கோட் கொடுத்து அண்ட் அதுக்கு நடுவில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பேஸை கொடுக்கணும். அண்ட் அப்புறமா கமா கொடுத்து டெக்ஸ்ட் த்ரீ ஆர்குமெண்ட்டில் நம்ம மிடில் நேமையும், கமா கொடுத்து டெக்ஸ்ட் ஃபோர் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பேஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சாரி, ஓகே, ஸ்பேஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக, ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், ஐ மீன் அந்த டபுள் கோட்டுக்குள்ளே ஸ்பேஸ் வேணா ஸ்பேஸ், கமா வேணா கமா, ஃபுல் ஸ்டாப் வேணா ஃபுல் ஸ்டாப், ஸ்லாஷ் வேணா ஸ்லாஷ், உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவை ஆக்சுவலாக ஸ்பேஸ் தான். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னது, லாஸ்ட் நேம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வந்துடும், இதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இன்னொரு சிக்கலும் இருக்குது. என்னென்னா, எம்டியான செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணல, அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணவே இல்லை. ஓகே, எம்டியான செல்ஸையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டிலிமிட்டர். டிலிமிட்டர்னா அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற அந்த மல்டிபிள் டெக்ஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன டிலிமிட்டர்ஸ் வேணும், ஸ்பேஸ் வேணுமா, கமா வேணுமா, ஸ்லாஷ் வேணுமா, எதை ஆஸ் அ டிலிமிட்டராக வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். அண்ட் இக்னோர் எம்டி அப்படிங்கிற இன்னொரு ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிலிமிட்டர் கொடுக்குறோம். நல்லா கவனிங்க, நீங்கள் டிலிமிட்டர் கொடுக்குறத டபுள் கோட்க்குள்ளே தான் கொடுக்கணும், பிகாஸ் உங்களுக்கு கமா தான் டிலிமிட்டராக வேணால் நீங்கள் கமா கொடுக்கும்போது அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் போகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கமாவே வேணா கூட நீங்கள் டபுள் கோட் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா கொடுங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவை ஸ்பேஸ் தான். ஸோ அப்போ ஸ்பேஸ் கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது இக்னோர் எம்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இக்னோர் எம்டி செல்லா இல்லை எம்டி செல்லை இன்க்ளூட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக ட்ரூ அப்படிங்கிறதே கொடுத்துடலாம். ஸோ டேப் கொடுத்தோம்னா ட்ரூ. இப்போ ஆஸ் யூஷுவல் ஸோ இதை என்ன பண்ணலாம், ஸோ டெக்ஸ்ட் ஒன் என்ன அண்ட் டெக்ஸ்ட் டூ என்ன அண்ட் த்ரீ என்ன அப்படிங்கிறத கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே நம்ம ஃபில் பண்ணும்போது பாருங்கள், முன்னாடி இருந்த மாதிரி இந்த பெரிய ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ கரெக்டாக பிகாஸ் எம்டி செல் இருக்குது, அதை இக்னோர் பண்ணி ஒரு எக்ஸாக்டான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எட்டாவது ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா யூனிக் ஃபங்க்ஷன். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய டேட்டா செட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் டேட்டாஸ் அதாவது யூனிக்கான டேட்டாஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் யூனிக் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன். ஸோ நல்லா கவனிங்க, யூனிக் ஃபங்க்ஷனில் நமக்கு மூணு ஆர்குமெண்ட் இருக்குது. அதில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஆப்ஷனல், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா அரே. நல்லா கவனிங்க, அரே ஆர்குமெண்ட்டில் கம்ப்ளீட் டேட்டா செட்டி நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலே போதும், அதில் இருந்து நமக்கு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு இப்படிலாம் தேவையில்லை, இந்த டேட்டா செட்டில் ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு டேட்டா என்ட்ரி ஆகிருக்கு, அப்படிப்பட்ட டேட்டாஸை மட்டும்தான் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த கியூபா வாட்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த நேமை சோர்ஸில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி வரல, ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதிலிருந்து யூனிக்காக நமக்கு ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பட் இப்போ என்ன தேவைன்னா, இந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டில் ஒரு டேட்டா ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, ஒரே ஒரு வாட்டி தான் அப்பியரே ஆயிருக்கு, ஒரே ஒரு வாட்டி தான் என்ட்ரி ஆயிருக்கு, அப்படிப்பட்ட டேட்டாவை மட்டும்தான் எனக்கு இங்கே வரணும். அப்படிப்பட்ட டூப்ளிகேட்டாக ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கல அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், எக்ஸாக்டாக ஒரு வாட்டி வந்தது மட்டும்தான் எனக்கு வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம்னா, இதே யூனிக் ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த தேர்ட் ஆர்குமெண்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்து இதை நம்ம விட்டுடலாம், பை காலம் விட்டுடலாம். டைரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது ரிட்டர்ன் எவ்ரி டிஸ்டிங்க்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் தட் அப்பியர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அந்த ட்ரூ என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். இப்போ செலக்ட் பண்ணி நார்மலாக இப்போ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கியூபா வாட்டர்ஸுங்கிறதே வராது, காரணம் அதெல்லாம் ரிப்பீட் ஆனது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக ஒரே ஒரு வாட்டி என்ட்ரி ஆனதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கும் தாராளமாக நீங்கள் யூனிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நைன்த் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பெருசாக விளக்கம்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான், நமக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு ஃபில்டர். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஃபில்டர் ஃபங்க்ஷனில் மூணு ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா அரே, அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா இன்க்ளூட், அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா இஃப் எம்டி. நம்ம எப்படி இந்த வி லுக்கப்பில் இஃப் எரர்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த அரே அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் நாம் இந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டி என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, அதாவது நம்ம எங்கேருந்து எந்த டேட்டாலேருந்து ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா செட்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் இன்க்ளூட் அப்படின்னு இருக்கு இல்லையா,
நல்லா கவனிங்க, எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னா, ஒரு கோர்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஃபில்டர் பண்ணணும். அப்போ யோசித்து பாருங்கள், கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணணும்னா, அப்போ அந்த கோர்ஸோட நேம் எல்லாம் எங்கே இருக்குது? கோர்ஸ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த ரேஞ்சிலேருந்து எந்த கோர்ஸை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும், எனக்கு வந்து ஃபில்மோரா எக்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஈக்குவல் டு டபுள் கோட் கொடுத்து ஃபில்மோரா அப்படிங்கிற அந்த நேமை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஓகே, டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும், ஃபில்மோரா அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு அந்த கோர்ஸை பேஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஃபில்ட்ராகி வந்துடும். அண்ட் ஃபைனலாக டென்த்து ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஷார்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஷார்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஒரு டேட்டாவை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் ஷார்ட். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஷார்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஷார்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்டுமே ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அரேனா கம்ப்ளீட் டேட்டா செட்டி, நம்ம என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். இப்போது கமா கொடுத்தோம்னா நமக்கு ஷார்ட் இண்டெக்ஸ். நல்லா கவனிங்க, எந்த குறிப்பிட்ட காலமை பேஸ் பண்ணி டேட்டாவை ஷார்ட் பண்ணணுமோ அந்த காலமோட நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த கம்ப்ளீட் டேட்டா இருக்குது எனக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமை பேஸ் பண்ணி தான் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டில் ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது எத்தனாவது காலம், ஃபஸ்ட் காலம். ஓகே, ஸோ அப்போது ஒன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ஷார்ட் ஆர்டர், என்ன ஆர்டரில் வேணும், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னா ஏ டு ஜி, டிசெண்டிங் ஆர்டர் ஜி டு ஏ. ஓகே, ஸோ எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும், ஸோ ஜஸ்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துடலாம். ப்ராக்கெட்டை டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், நேம் எல்லாமே ஏலேருந்து ஜி. ஓகே, ஸோ டி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்படி பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான டேட்டாவை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் தாராளமாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. நாம் இப்போ 10 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 10 ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இஃப் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீலுக்கப்பாக இருக்கட்டும், இதோட பேசிக் ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்துருக்கோம். பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், இங்கே நம்ம பார்த்த அந்த 10 ஃபங்க்ஷனுமே சரி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த 10 ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனி வீடியோஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம், அதுவரை காத்திருங்கள்.